हेलो फ्रेंड्स सो इनके नम्बर वीडियो पाकपो अब और मोबाइल फोन नम वो चार्ज पड़ोिया चार्जर मूल्यों नम्बर चार्ज पड़ो सही सो ना इतमी एमरजेंसी सो ना और इतने ट्रावल पड़नों अब टाइम नम्बर वो नया पे इनके वो पवर बैंक अब रोम यूस्फुलाकूंगा सो अंत पवर बैंक अब ना पाती कंपनी रिलेटडा रिलेटडा पोद हंड्रेड सो इले हंड्रेड सो अंतम रेंजा सो इत नमक उ पवर बैंक अब सो ऐसी पाती सब पाती है 500 அப்படி சொல்லிட்டு 10000 mAh அப்படி சொல்லி உங்களுக்கு வந்து அந்த பவர் பேங்க் வந்து கொடுப்பாங்க பட் ஆனா அதுல பாத்தீங்க அப்டினா அந்த 10000 mAh க்கு உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து இருக்குமா அதோட வர்த்தபிள் வந்து இருக்குமா அப்படிங்க கேட்டா கிடையாது சரிங்களா சோ அப்ப நம்ம வந்து ஒரு பவர் பேங்க் அப்படி சொல்லும்போது அந்த பவர் பேங்கை எப்படி நம்மலாம் வந்து மேக் பண்றது சரிங்களா சோ நம்மலாம் வந்து ஒரு பவர் பேங்கை எப்படி செய்யிறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா சோ இது பாத்தீங்க அப்டினா இதுளுடைய காஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்டினா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 150 டு ஒரு 200 குள்ள தான் வரும் சரிங்களா சோ அத மட்டும் நீங்க रेड पड़ी उन्ना वो पवर बैंक नहीं 5000 mAh और 10000 mAh और 20000 mAh कूड़ा वो पवर बैंक वो रेडी पड़ी के मुझे सो अभी अब पाती इन पाक कामपोनेंट्स यूस पड़ी नम्बर वो पवर बैंक नम्बर डिजाइन पड़पो पाती अब अद्कूक मेनकूड अर्डा वो ना सवर बैंक बोर्ड अब सो इत वो कामनक एल पवर बैंकमेंदा सो पाती अब रेटा सो वो आम्स वरक अवपुट वन आम्स करंट वरक इन टू आम्स वरकला सो इत वो नहीं बोर्ड वेमो अदारे वो मार्केट अवेलबिला सो नहीं वो बै पड़ी के सो इत वो जस्ट वो टर्च एलईडी का वो वाला सो अग पाती पाती और इंडिकेशन एलईडी अटरी वो चार्ज पड़े नालू इंडिकेशन एलईडी वो सो ट्वेंटी फैसला सो अभी 50 सो 75 अत 100 अंदमि वो इंडिकेशन पर्पस्क वाला सो इत पाती अब पवर मैनेजमेंट ईसी सो अवर वो मैनेजमेंट पड़ी को और ईसा वाला सो इतना वो मोबाइल फोन पवर बैंक बोर्ड अब अग पाती अब इनपुट नम्बर वो पवर बैंक चार्ज पड़नों अब वोट கொடுக்கலாம் 2.0 போர்ட் கொடுத்திருக்காங்க பிளஸ் இது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பவர் பேங்க்ல வந்து இப்போ நான் வந்து ஒரு மொபைல் போன் வந்து சார்ஜ் போட போறேன் சோ அப்ப அதோட இன்டிகேஷன் எவ்வளவு இருக்குன்றது நான் ஜஸ்ட் ஒன் டைம் வந்து பிரஸ் பண்ணேனா எனக்கு இதுல வரக்கூடிய இந்த LEDஸ் வச்சு இதுல வந்து எவ்வளவு परसेंट சார்ஜ் இருக்கு அப்படி நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் பிளஸ் இத வந்து லாங் பிரஸ் பண்ணும் பட்சத்தில் எனக்கு இது வந்து ஒரு டார்ச் லைட்டா வந்து எனக்கு வந்து எரியும் சரிங்களா சோ இதுதான் வந்து ஒரு மொபைல் போனுக்கு நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பவர் பேங்க் போர்டு அப்படினு சொல்லக்கூடிய சரிங்களா சோ இப்போ நம்ம நார்மலா வாங்கக்கூடிய பவர் பேங்க்லாம் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா சோ இதே இது எனக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு 3 டேஸ் நான் வந்து டிராவல் பண்றேன் சோ அப்ப 3 டேஸ் டிராவல் பண்ணும்போது நம்ம எங்கயுமே வந்து பவர் பேங்க்க்கு வந்து இருக்கக்கூடிய சார்ஜ நம்ம வந்து மொபைலுக்கு வந்து கொடுத்துறோம் சோ அப்ப பவர் பேங்க்ல நான் வந்து சார்ஜ் ஏத்துறோம் அப்படினா நம்ம எங்கயாவது ஸ்டே பண்ணா ஏத்துறோம் அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ அப்ப ஸ்டே பண்ணாத டைம்ல எனக்கு அதுல வந்து பவர் பேங்க்ல வந்து சார்ஜ் இல்ல அப்படினா நான் அதை எப்படி வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியாது சரிங்களா சோ அப்ப அந்த டைம்ல இந்த போர்டு இந்த மாதிரியான போர்டு நீங்க வந்து மேக் பண்ணும்போது சரிங்களா சோ அதாவது நீங்க எல்லாம் வந்து ஒரு பவர் பேங்க் வந்து மேக் பண்ணும்போது உங்க டிசைனுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம் சோ அப்ப அது என்னன்னு பாத்தீங்க அப்படினா சோ இந்த போர்டுல உங்களுக்கு பேட்டரி யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சார்ஜ் மொபைல் போனுக்கு ஏத்தக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க பிளஸ் உங்களுடைய சோலார் பேனல் அதாவது நீங்க இந்த போர்டுக்குன்னு சொல்லிட்டு சோலார் பேனல் வந்து தனியா இருக்கு சரிங்களா சோ இது வந்து ஒரு சோலார் பேனல் தான் சரிங்களா சோ இந்த சோலார் பேனல் மூலமா வரக்கூடிய அவுட்புட்டை வச்சு நம்ம வந்து நம்மளோட மொபைல் போனுக்கு வந்து डायरेक्टली வந்து சார்ஜ் ஏத்திக்க முடியும் சரிங்களா சோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கற மாதிரி நம்ம வந்து பவர் பேங்க் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம இந்த இதுல வந்து பார்க்க போறோம் சோ இதுல பாத்தீங்க அப்படினா सो इतपोक एक्स्ट्रा फ्यूचर अब पाती अब अंदर 200 रुपी वो नहीं स्पेंड पड़ी अब उन्नवर पवर बैंक मेक पड़ोनिया सो अगर अंत पवर बैंक बोर्ड और अमौंट वो प्लस उंगान केसिंग सर ना पवर बैंक वो डेरेक्टा वो बोर्ड वो वे नम वो चार्ज पड़ा सो अट आगे मारे और केसिंग वो नमक वो अवेलबिंग सो मार्केट अवेलबिस् पाती अब सोलार पेनल वो सैड फिक्स पाक मारे
மாதிரி இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படினா உங்களுடைய LED அதாவது இப்ப வீட்ல வந்து ஒரு எமர்ஜென்சி லாம்பா நான் வந்து யூஸ் பண்ணனும் அப்படினாலும் இந்த LED வந்து என்னால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்ங்களா சோ இந்த LED க்கு இதுல இருந்து தான் வந்து நம்ம வந்து சப்ளை கொடுத்து ஏரிய வைக்க போறோம் பிளஸ் என்னோட பவர் பேங்க்ல சார்ஜே இல்லனாலும் இந்த மொபைல்ல நான் டிராவலிங் டைம்ல நான் சார்ஜ் போடணும் அப்படினா நான் இந்த சோலார் பேனல் மூலமா நான் சார்ஜ் போட்டுக்கலாம் அது போக நான் வந்து என்னோட பேட்டரி யூஸ் பண்ணி நான் வந்து चार्ज वो अब ना वो मार्केट ना इरू रूप पड़ी वांगा सर तरवा अब पाती अब पीसीबी चार्जर मोबाइल पवर बैंक तरवा सो इत उ सोलार पेनल तरवा सो इत और एलईडी पेनल तरवा सो इत उ केसिंग तरवा सो इतमें वराद पाती अट्टरी सो इतरी अब पाती अब नहीं मेक पड़ी सोटरी अब पाती नम्बर लैप லேப்டாப்ல பாத்தீங்க லேப்டாப் பேட்டரி இருக்கு சோ இதுதான் இது பாத்தீங்க அப்டினா ஒரு லேப்டாப் பேட்டரி இந்த லேப்டாப் உடைய இந்த பேட்டரியோட இந்த கேஸ நான் பிரிச்சேன் அப்டினா இதுல உள்ள பாத்தீங்க அப்டினா ஒரு 6 ல இருந்து 4 செல் கிட்ட எனக்கு வந்து இருக்கும் சரிங்களா சோ இந்த ஒவ்வொரு செல்லும் பாத்தீங்க அப்டினா 2000 mAh சரிங்களா அதாவது 2300 mAh அப்படினு சொல்வோம் 2300 mAh னு சொல்வோம் சோ அந்த 2300 mAh அப்படிங்கிறது வந்து ஒரு செல்லுல இருக்கக்கூடிய கரண்ட் சரிங்களா சோ அப்ப நம்ம பேட்டரி வந்து 4000 mAh अब पाती अब ना वो लैपटापरक केसल से वैस ना वो पाते हैं मोबाइल फोन वो 4000 mAh बैटरी सो अब ना वो लैपटॉप बैटरी लेकिन सेल पाती अब 2300 mAh सो अब ना वो रेल वो ना वो एटे अब अल्दे 4000 mAh का बैटरी उड़े करंट வந்து எனக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா சோ அப்படி நான் வந்து பிரிச்சு வச்சிருக்கிறது தான் வந்து இந்த பேட்டரி சரிங்களா சோ இதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து செலோ டேப் தான் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கேன் சோ இதுல உங்களுக்கு 5 பேட்டரி நான் வந்து பண்ணிக்கேன் சோ ஒவ்வொரு பேட்டரி வந்து 2300 mAh வரும் சரிங்களா சோ இது நியர்லி உங்களுக்கு 10 to 11 ஆம்ப்ஸ் கிட்ட நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்க சோ இப்போ இந்த பேட்டரியில பாத்தீங்க அப்படினா ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா சோ நம்ம மொபைல் போனோட பேட்டரி பாத்தீங்க அப்படினா இப்போ என் கையில வந்து ஒரு மொபைல் போனோட பேட்டரி இருக்கு சோ இந்த மொபைல் போனோட பேட்டரி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 3.8 வோல்ட் அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க சோ பொதுவாவே வந்து 3.7 ல இருந்து 4.2 வரைக்கும் தான் ஒரு மொபைல் போனோட பேட்டரியோட வோல்டேஜ் இருக்கும் சரிங்களா சோ அப்ப நான் வந்து இதுல வந்து ஒரு 5 பேட்டரி நான் வந்து வச்சிருக்கேன் சரிங்களா சோ இந்த 5 பேட்டரிய வந்து நான் வந்து சோ இந்த பேட்டரியில பாத்தீங்க அப்படினா நான் வந்து இந்த 5 பேட்டரியையுமே நான் வந்து பேரலல் தான் பண்ணி வச்சிருக்கேன் சோ எதுக்காக அப்படினு பாத்தீங்க அப்படினா பொதுவாவே வந்து பேட்டரியில வரக்கூடிய ஒரு 4-5 பேட்டரி நீங்க வந்து பேரலல் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும் சரிங்களா சோ இதே வந்து நீங்க பேட்டரிய வந்து சீரிஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆகும் சோ எனக்கு இந்த மொபைல் போனோட பேட்டரியில பாத்தீங்க அப்படினா 3.8 வோல்ட் தான் இருக்கு சரிங்களா சோ அப்ப எனக்கு 3.7 to ஒரு 4.2 வோல்டேஜ் தான் வரணும் பட் ஆனா எனக்கு அதுல இருக்கக்கூடிய கரண்ட் தான் வந்து இன்கிரீஸ் ஆகும் சரிங்களா சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த பேட்டரியில இருக்கக்கூடிய இந்த 5 பேட்டரியில இருக்கக்கூடிய பிளஸ்ஸையும் நான் வந்து பேரலல் பண்ணி சோ அதே மாதிரி இந்த 5 பேட்டரியில இருக்கக்கூடிய மைனஸையும் நான் வந்து பேரலல் கனெக்ஷன் பண்ணிட்டேன் சரிங்களா சோ அப்ப எனக்கு பேரலல் பண்ணா எனக்கு வந்து கரண்ட் தான் வந்து இன்கிரீஸ் ஆகும் சரிங்களா சோ அந்த process படி தான் நான் இது வந்து பண்ணிருக்கேன் சரிங்களா ஓகே சார் இப்போ இந்த லேப்டாப் பேட்டரி வந்து உங்களுக்கு இருக்குது சோ நீங்க எடுத்துட்டீங்க சோ அப்ப இது இந்த பேட்டரியை வந்து நான் வந்து வாங்கணுமா அப்படிங்க கேட்டா கிடையாது உங்களுடைய பழைய லேப்டாப் அதாவது நீங்க எக்ஸாம்பிள் வந்து லேப்டாப் வந்து சார்ஜே நிக்கல அப்படினு சொல்லிருப்பீங்களா சோ ஒரு லேப்டாப் பேட்டரியில வந்து சார்ஜ் நிக்கல அப்படினா அட்ட டைம்ல உங்களுடைய எல்லா பேட்டரியுமே வந்து அந்த சார்ஜ் வந்து நிக்காம போகாது சோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்க இப்ப இந்த லேப்டாப் பேட்டரியோட கேஸ் நீங்க பிரிச்சு ஒவ்வொரு பேட்டரியை நீங்க வந்து செக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு எல்லா பேட்டரியலயுமே வந்து அந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு சோ இது ஈச் ஒரு பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து 3.7 வோல்டேஜ் சரிங்களா சோ அப்ப அந்த ஒவ்வொரு பேட்டரி நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு 3.7 வோல்டேஜ் இருக்கும் ஒரு சில பேட்டரி வந்து செக் பண்ணும்போது மட்டும் அந்த 3.7 வோல்டேஜ் கீழ இருக்கதனால உங்களோட லேப்டாப் பேட்டரி வந்து சார்ஜ் வந்து நிக்காம போகுது சோ அந்த மாதிரி பழைய லேப்டாப் பேட்டரி இருக்கக்கூடியத நாம வந்து ரிமூவ் பண்ணி சோ இந்த மாதிரி நாம வந்து டிசைன் பண்ண போறோம் சரிங்களா ஓகே சார் சோ நான் அப்ப இந்த மாதிரி டிசைன் பண்ணல எனக்கு இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு அதாவது இந்த கேசிங் பாத்தீங்க அப்படினா எனக்கு இது ரொம்ப பெருசா இருக்கு அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படினா நம்மளுடைய மொபைல் பேட்டரி சோ இப்போ இந்த பேட்டரி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஸ்லிம்மா இருக்க கூடியது சோ இது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு 2900 mAh இருக்க கூடியதா இந்த பேட்டரி சோ இப்போ இந்த பேட்டரி பாத்தீங்க அப்படினா இதவே நான் வந்து ஒரு 4 பேட்டரி 5 பேட்டரி நான் போட்டேன் அப்படினா அப்ப எனக்கு இது வந்து 10000 mAh மாறும் சரிங்களா சோ அப்ப இது இவ்வளவு பெருசா இருக்கத என்னால வந்து இந்த மாதிரி ஸ்லிம்மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு நீங்க வந்து மொபைல் போனோட பழைய பேட்டரிஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து பேரலல் கனெக்ஷன் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து கரண்ட் தான் வந்து இன்கிரீஸ் ஆகும் சோ இதோட மெயின் ரீசனே நமக்கு வந்து வோல்டேஜ் இன்கிரீஸ் ஆக கூடாது கரண்ட் தான் வந்து இன்கிரீஸ் ஆகும் சரிங்களா சோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த போர்டுல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு அவுட்புட் வந்து 1 ஆம்ப்ஸ் ஆகும் இன்னொரு அவுட்புட் வந்து
டூ ஆம்ஸாகவும் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போர்டில் ஓகே சார் நான் இதெல்லாம் வாங்கிட்டேன் பட் எனக்கு இது எப்படி வந்து சால்டரிங் பண்ணுறது தெரியாது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அதோடைய ப்ளஸ் எல்லாத்தையும் ப்ளஸோட ப்ளஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி பேட்டரியோட மைனஸ் எல்லாத்தையும் மைனஸோட மைனஸாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெண்டு அவுட்புட் வரும் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு அவுட்புட்டில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ன்றது நீங்கள் வந்து இண்டிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இண்டிகேட் பண்ணதை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பி ப்ளஸ்ஸு ஸோ பி மைனஸ் அப்படின்னு கொடுக்காங்க. ஸோ பி ப்ளஸ் அப்படின்னா பேட்டரியோட பாசிட்டிவ், பி மைனஸ் அப்படின்னா பேட்டரியோட நெகட்டிவ். ஸோ இப்போ இந்த ரெண்டு எண்டே நம்ம வந்து சால்டரிங் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு எண்டே நம்ம வந்து சால்டரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா எதை சார் நான் சால்டரிங் பண்ணால் என்னுடைய பேட்டரியிலேருந்து வருது இல்லையா அந்த ரெண்டு அவுட்புட்டு. ஸோ இந்த ரெண்டு அவுட்புட்டை நான் வந்து அதில் வந்து சால்டரிங் பண்ணணும். ஓகே ஸோ அது நான் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சோலார் பேனல். ஸோ சோலார் பேனல் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ சன் போட்டிருக்க வந்து சோலார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சன் ப்ளஸ்ன்னு போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து சோலார் பேனலுடைய பாசிட்டிவ், அதே மாதிரி இந்த எண்டில் சோலார் பேனலோடைய நெகட்டிவ். ஸோ இது ரெண்டே சால்டரிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்இடி. ஸோ இந்த எல்இடி எனக்கு வேணும் அப்படின்னா நான் வச்சுக்கலாம், அப்படி இல்லை எல்இடிக்கு வந்து எனக்கு அதனாலேயே வந்து ஓவரால் வந்து பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த எல்இடி தனியாக வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த கேசிங் இந்த கிளாஸ் கேசிங்கை மட்டும் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோடைய பேக் சைடு ஒருவேளை எல்இடி வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியோடைய மைனஸ் எல்இடியுடைய ப்ளஸ் சரிங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் சால்டரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சரியாயிடும் சரிங்களா. ஸோ இப்போ இதை எப்படி சால்டரிங் பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய சோலார் பேனலில் இதோடைய பாசிட்டிவ் பின்லையும் நெகட்டிவ் பின்லையும் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் அதோடைய நெகட்டிவ் வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி பேட்டரி. ஸோ இப்போ ஒன் சைடு வந்து நமக்கு வந்து இந்த பேட்டரியும் இந்த சோலார் பேனலும் வரதுனால தான் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அதை வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி பாசிட்டிவ் வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பேட்டரியுடைய நெகட்டிவ். ஸோ இப்போ பேட்டரியுடைய நெகட்டிவ் வந்து நம்ம வந்து சால்டரிங் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து ஸோ இப்போ ஒரு சைடு வந்து முடிஞ்சு. ஸோ அதே மாதிரி இந்த சைடு நம்மளுடைய எல்இடி. ஸோ அந்த எல்இடியுடைய பாசிட்டிவாக நான் கரெக்டாக வந்து எல்இடியோட பாசிட்டிவில் நான் வந்து சால்டரிங் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்இடியோடைய பாசிட்டிவ் வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி எல்இடியோட நெகட்டிவ். ஸோ இப்போ எல்இடியை வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எல்இடி வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சோலார் பேனல் நான் வந்து சால்டரிங் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பட்டன் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி எல்இடி எரியுதா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு எல்இடி வந்து எரியுது சரிங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி என்னுடைய சோலார் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சோலார் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே லைட் இண்டிகேஷன் பட்டோன்னே நமக்கு அங்கே வந்து எரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சோலார் பேனல் வந்து ஒர்க் ஆகக்கூடிய அந்த எல்இடி வந்து உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா. ஸோ அந்த இந்த இடத்துல இருக்கலையா. ஸோ இந்த வயர் பக்கத்தில் சரிங்களா. ஸோ இந்த எல்இடி தான் வந்து உங்களுடைய சோலார் பேனல் ஒர்க் ஆகக்கூடிய அந்த எல்இடி சரிங்களா. ஸோ இந்த இடத்துல சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு சோலார் பேனல் ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளுடைய அந்த டார்ச் எல்இடி நமக்கு வந்து ஒர்க் ஆகுது சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டார்ச் எல்இடி வந்து தெரியும். ஸோ இப்போ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஆஃப் ஆயிரும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய யூஎஸ்பி போர்ட் ரெண்டு போர்ட் இல்லையா. ஸோ அதில் நான் ஜஸ்ட் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு போர்ட்டில் நான் வந்து மாட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு மொபைல் இருக்குது. ஸோ நான் அந்த மொபைலில் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் அந்த கேபிளை நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணோன்னே எனக்கு அங்கே எவ்வளோ சார்ஜ் இருக்குன்ற இண்டிகேஷனோ அந்த எல்இடி இண்டிகேஷன் காட்டுது. ஸோ எனக்கு இங்கே மொபைல் வந்து சார்ஜ் ஏறு சரிங்களா. ஸோ நான் சார்ஜ் மாட்டிக்கேன். ஸோ எனக்கு அங்கே அந்த சார்ஜ் இண்டிகேஷனும் காட்டுது, என் மொபைலில் சார்ஜும் வந்து ஏறு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு மொபைல் ஃபோனுக்கு பவர் பேங்க் அப்படின்றத வந்து நம்மளாம் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அதாவது பேட்டரி அப்படின்றது வந்து நமக்கு இப்போ ஒரு வேளை பவர் பேங்கை நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ அந்த பவர் பேங்கை நான் வந்து பேட்டரி வந்து சார்ஜ் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் அந்த பவர் பேங்கை ரிமூவ் பண்ணினாலும் உங்களுக்கு இதே சர்க்யூட் இதே ப்ராசஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த பேட்டரியை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வேறு பேட்டரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டில் வாங்கி ஜஸ்ட் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பேட்டரியை வச்சு நீங்கள் வந்து பவர் பேங்க் மேக் பண்ணுறாலும் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சோலார் பவர் பேங்க்குக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதே இது உங்களுக்கு சோலார் இல்லாமல் வெறும் டேரெக்டாக பேட்டரி மட்டும் வேணும்னா கூட
இந்த போர்டு வந்து உங்களுக்கு சோலார் லைன் இல்லாமல் உங்களுக்கு டைரெக்டாக வரும் பேட்டரி மட்டும் வரக்கூடிய லைன் மட்டுமே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த கேசிங் போட்டதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஸ்க்ரூஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டபுள் சைடு ஸ்க்ரூ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இந்த சைடு இந்த சைடும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பவர் பேங்க். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் அந்த ரிமூவ் பண்ணி வச்சுருந்த அந்த பவர் பேங்க்கை இப்போ நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த எல்இடியும் ஸோ அதே மாதிரி இந்த சோலார் பேங்க்கில் வரக்கூடிய இண்டிகேஷன் காட்டிட்டேன். ஸோ இந்த எல்இடி இப்போ எரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்இடி வந்து எரியும், சரிங்களா? ஸோ இந்த எல்இடி தான் எரியும். ஸோ இதை ஒன் டைம் அமைக்கிட்டு அதாவது ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து அந்த சார்ஜிங் அதாவது இந்த பவர் பேங்க்கில் இருக்கக்கூடிய பேட்டரியில் வந்து எவ்வளோ சார்ஜிங் இருக்குது அப்படின்றத காட்டும், சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து 2 ஆம்ப்ஸ் அவுட்புட்டு இன்னொன்று சைடு வந்து 1 ஆம்ப்ஸ் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் பேங்க்குக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து 5 வோல்டேஜ் வந்து இன்புட்டாக கொடுத்து நீங்கள் இதுக்கு வந்து சார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஹோம்மேட் பவர் பேங்க் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.